சின்னத்திரை நடிகை சித்ரா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத் பேட்டையில் உள்ள தனியார் ஹோட்டலில் இந்த விபரீத முடிவு எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தொகுப்பாளினியாக அறிமுகமானவர் சித்ரா, இவர் பிரபல தொலைக்காட்சியில் பல்வேறு டிவி தொடர்கள் நடித்து வருகிறார். குறிப்பாக தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்று வரும் நாடகத்தில் முல்லை என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இந்த படப்பிடிப்பானது பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கத்தில் உள்ள இவிபி பிலிம் சிட்டியில் நடந்து வருகிறது. இவரது வீடு திருவான்மையூர் உள்ளதால் தினந்தோறும் அங்கு சென்று விட்டு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாத காரணத்தால் இவிபி பிலிம் சிட்டி அருகே உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவருக்கு ஹேம்நாத் என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்துள்ளது. தற்போது அந்த ஹோட்டலில் அவருடன் தங்கியுள்ளார். நேற்று இரவு ஷூட்டிங் முடித்துவிட்டு அறையில் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதிகாலை 3 மணி அளவில் குளியலறைக்கு சென்றுதான் குளிக்க வேண்டும் என்று தன்னுடன் இருந்த திருமண நிச்சயதார்த்தமான ஹேம்நாத் என்பவரை வெளியே சென்று செல்லுமாறு கூறியுள்ளார். அவரே சென்று விட்டார். நீண்ட நேரமாகியும் கதவு திறக்கப்படாதால் கதவை தட்டி பார்த்தும் திறக்கவில்லை. இதையடுத்து ஓட்டல் ஊழியர்களும் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது சித்ரா தூக்கு போட்டு தொங்கி நிலை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர்.